எப்படி இருக்கீங்க? மணி கரெக்டாக வந்து 1:30. ஏன்னா 1:30 விளாக் ஆரம்பிக்கிறேன்னு வைங்கல, ஒன்றும் இல்லை. டூட்டி பண்ண ஆரம்பிச்சு, காலில் பெருசு வேலை இல்லை. துணி துவைக்கிறது, குளிக்கிறது அப்படியே அதிலே போயிடுச்சு. இப்போதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. போகிற இடம் வந்து இங்கேருந்து ஒரு 27 கிலோமீட்டர். ஊர் பேர் வந்து உம்முலை மாட்டு அப்படிங்கிற ஒரு ஊரில் போயிட்டு, நம்ம மேடத்துடைய மருமகம் வந்து அங்கே டீச்சராக இருக்காங்க, அவங்கள கூப்பிட்டு வீட்டுக்கு வரணும். அதுக்காக வண்டியை ஸ்டார்ட் பண்ணி போய்கிட்டு இருக்கு. ரன்னிங்கில் இருந்தேன். இங்கேருந்து போக ஒரு 20 நிமிஷம் ஆகும், 1:45 அந்த மாதிரி கால் மணி நேரம் ஆயிடும். இன்னைக்கு என்னெல்லாம் நடக்குது, எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அது ஃபுல்லாக நல்ல மழை. இன்றைக்கி வந்து ஓகே, லைட்டாக ஒரு மாதிரி உருக்குது. அநேகமாக சாயந்தரத்துக்கு மேலே மழை பெய்ய வாய்ப்புகள் இருக்குது, பார்ப்போம். பெரும்பாலான பள்ளிகளுக்கு வந்து விடுமுறை, நேற்று மழை பெஞ்சனால ஓரளவு பரவாயில்ல, நல்லா இருக்கு. ஆனால் ஃப்ரீயாக இருக்குது ரோடு, இல்லைன்னா பயங்கர டிராஃபிக்காக இருக்கும், போக முடியாது. இது ஒரு 5th வரைக்கும் இருக்குது, 5th வரைக்கும் இந்த இடத்துல இருக்குது. இது கிட்டத்தட்ட ஒரு 3 ஸ்கூலை கடந்து தான் நம்ம வந்து நம்ம போகக்கூடிய அந்த பள்ளிக்கு போகணும். நம்ம அந்த டிராஃபிக்கை கடந்து வர்றதுக்கே கிட்டத்தட்ட ஒரு கால் மணி நேரம் ஆயிரும். 1:30 கரெக்டாக நம்ம வந்துட்டோம் பக்கத்தில். இந்த ஸ்கூல் தான் நம்ம வந்த ஸ்கூலு. அதுக்குள்ளேயும் 2-3 ஃபோன் வந்துருச்சு, கிட்ட வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்துருச்சு. இப்போ தான் வந்து இறக்கி விட்டு சாப்பாடை வாங்கிட்டு என் ஃப்ரெண்ட் ரூமுக்கு வந்து சாப்பிட வந்திருக்கு. உள்ளே போயிட்டு சாப்பாடை பார்ப்போம், என்ன சாப்பாடு என்ன ஏது அப்படிங்கிறது. நம்ம சாப்பாடு ஒயிட் ரைஸு, ஒயிட் ரைஸ். அதுக்கு பிறகு வந்து அரபிகளுடைய அந்த கோழி குழம்பு, பருப்பு. அங்கே வந்து சமைச்சது என்ன அப்படின்னா, நல்ல ஒரு கருவாட்டு குழம்பு, அரபியான சுவையாக இருந்துச்சு. இவ்வளோ நேரம் ஃப்ரெண்ட் ரூம்லேயே உட்காந்து பேசிக்கிட்டே இருந்தேன். மணியை பார்த்தா 4 இன்னும், ஆனால் ஒரு டூட்டி ஒன்றும் வரலை. பாப்பு எப்போ டூட்டி வருது அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த ரூமை திறந்து உள்ளே போகுது. என்ன ரைட்டு, டூட்டி வந்தால் என்னதுன்னு சொல்கிறேன். 5:30 கோயித்துட்டேன். இங்கே உள்ள டைம் நம்ம வீட்டில் பெட்ரோல் பஞ்சாயத்து பெரும் பஞ்சாயத்தாக இருக்குது. பெட்ரோல் அதாவது கிலோமீட்டர் கணக்கு அந்த மாதிரி எதுவும் கிடையாது. பெட்ரோல் போட காசு கேட்டால் ஏன் பாபாட்ட கேட்கலை, பையன்கிட்ட கேட்கலை அப்படின்னு மேடம் சொல்லுது. யார் போட்டால் என்ன சுத்தத்தனமாக போகிறீங்க, யாராவது ஒரு ஆள் போடுங்களாம்மா. இப்போ கடைசியில் நான் அதை காசு தேடி பார்க்குறேன் அப்படின்ட்டு இருக்காங்க. தேடி பார்க்குற அளவுக்கா, சரி காசு வந்துச்சுனா போய் பெட்ரோல் போடணும். இப்போ வரைக்கும் ஒரு வேலையும் வரல, சும்மா தான் இருக்கேன். அப்படி உட்காந்து கொஞ்ச நேரம் வீட்டில் பேசிகிட்டு இருந்தேன். வேலை முடியுது, இதுக்கடுத்து நடக்குன்னு பார்ப்போம். நம்ம ஃப்ரெண்டு வேறு கேசரி செய்யும், வாங்க வாங்கன்னு கூப்பிட்டே இருக்காரு. இன்றைக்கி எனக்கே கேசரி செய்ய தெரியாதுங்க அப்படின்னா யூடியூப்பில் பார்ப்போம் அப்படிங்காங்க. சரி போய் பார்த்துட்டு என்னென்னு பார்ப்போம். வாங்க இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் ஒரு வழியாக பெட்ரோலு காசு வாங்கிட்டு வந்தாச்சு. எத்தனை லிட்டர் அடிக்காங்கன்னு பார்ப்போம். 4 தினாருக்கு போட்டிருக்கு. ட்ரோலி இங்கே மட்டும் ஜாமானே வாங்கிறே கூடாது தெரியுமா, பொல்லாத கடை, நெருப்பு ரேட் இருக்கும் உள்ளே. என்ன செய்ய, பெட்ரோல் போட்டு அடுத்து ஒரு டூட்டி இருக்குது, ஒரு 30 கிலோமீட்டர் ஒரு ஏரியாவில். நம்ம காலையில் எப்படி ஸ்கூலுக்கு போனோம் தெரியுமா, அந்த ஏரியாவில் வந்து எங்கள் வீட்டு பையனுடைய ஒய்ஃப் அவங்கள கொண்டு விடணுமா. கேசரி என்ன நிலமையில் இருக்குன்னு போய் பார்க்க போகுது. பெட்ரோல் போட்டு வந்துட்டேன். நம்ம ஒரு காசுக்கு ஒரு 1000 ரூபா கிட்டத்தட்ட 47 லிட்டர் அடிச்சிருக்காங்க. என்ன இப்போ கேசரி என்னன்னு பாம்பு செய்ய கூப்பிட்டார். நான் அப்படியே வந்தேன், வந்துட்டு பார்த்துட்டு போ. அதுக்குள்ளேயும் ஒரு சின்ன லோக்கல் டியூட்டி வந்துருச்சு. எங்கள் மேடத்தை கொண்டு ஒரு இடத்துல இறங்கி விட்டு இப்போ ரிட்டர்ன் வந்திருக்கு. இப்போ அடுத்து ஒருத்தங்களை எடுத்துகிட்டு போய் இன்னொரு ஊரில் விடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அது இனிமேல் தான் அதை பார்க்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம உள்ளே போய் கேசரி நிலவரம்னு பார்ப்போம். ஆளை இறக்கி விட்டாச்சு. 7:20 நேராக வீட்டுக்கு போயிட்டு எங்கள் மேடத்தை ஒரு இடத்துல விட்டுருங்க, அவங்கள வேறு பிக்கப் பண்ணணும். பிக்கப் பண்ணி வீட்டில் இறக்கி விட்டோம்னா அதோட வேலை முடிஞ்சு. ஸ்ட்ராபெரி ஒன்று வாங்கணும், துட்டு கொடுத்துருக்காங்க ஸ்ட்ராபெரி வாங்குறதுக்கு. அது வேற வாங்கணும், வாங்கிட்டோம்னா வேலை முடிஞ்சு. அதை எடுத்து அப்படி சின்ன சின்ன லோக்கல் இடமா வரும், பாப்பு என்ன வருது அப்படிங்கிறது. என்ன ரைட்,
சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள வந்திருக்கேன் அந்த ஸ்ட்ராபெரி பழம் வாங்குறதுக்கு. நம்ம வீட்டில் ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, ஒரு ரூபா கொடுத்துருக்காங்க. இப்போ ஸ்ட்ராபெரி பழம் எவ்வளோ அப்படின்னு தெரியாது. என்ன ஒரு தினார் இங்கே உள்ள காசு, அது எவ்வளோ அப்படிலாம் நம்மளுக்கு தெரியாது. எப்போதுமே இந்த பிரச்சனை உண்டு. எப்போதுமே காசு கம்மியாக தந்துருது, இங்கே வந்து பார்த்தோம்னா ரேட்டு கூட இருக்கும். நம்ம காசை போட்டு வாங்கிட்டு போகணும். வாங்கிட்டு போன ஒருபாடு ரிட்டன் அந்த காசு வர்றதுக்கு ரொம்ப நாளாகவும் மறந்துட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு அவ்வளோ. அந்த காசு அதோட பேன் மாதிரி தான், திருப்பி கிடைக்காது. நம்மளும் கேட்கவும் முடியாது, கூச்சமாக இருக்கும், அப்படி விட்டுருவோம். ரைட்டு, ஓகே. நம்ம அது எவ்வளோ நம்ம பழத்தை பார்த்து நான் சொல்லுவேன். தெரியுதா, ரெண்டு தினார் 750 காசு, ஆனால் தந்தது ஒரு தினார். ஆனால் நம்ம ராசிக்கு இந்த சின்ன டப்பா இருக்குது கேட்டிங்களா, சின்ன சைஸு ஸ்ட்ராபெரியில். இது வந்து வெறும் 660 ஃபில்ஸ் தான். அதாவது ஒரு கடிக்கு மிச்சமும் ஒரு 330 காசு வரும், 340 காசு. ஓகே, எவ்வளோ பழத்தை பார்த்தீங்களா. நம்ம மேடம் தான் போகிறாங்க, அவங்களே ஜாமான் வாங்கியிருக்கலாம். இதுவும் ஒரு சூப்பர் மார்க்கெட்டு தான். என்ன, அவங்களே இந்த ஸ்ட்ராபெரியை வாங்கிட்டு வந்திருக்கலாம். அது விட்டு நம்மளை வேறு அனுப்பி விட்டாங்க. அது காரணம் வந்து டிரைவர் நான் இருக்கேன், ரெண்டு ஜாமான் வாங்கினா தான் டிரைவர் இருக்கலாம். நான் இல்லை, என்ன நஷ்டம் உள்ளது என்ன அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரூமில் இருந்துடலாம்னு நினச்சேன், ஒரு பிஸ்கட் வாங்குறதுக்காக. இதோட எங்கள் ஏரில் இருக்கக்கூடிய எல்லா சூப்பர் மார்க்கெட்டும் பேச்சு அது கிடைக்கல. அது மட்டும் இல்லை, அப்போ ஒரு பெட்ரோல் பங்கில் ட்ராலின்னு ஒன்று காமிச்ச பாருங்க, அந்த ட்ராலிக்கும் பேச்சு அங்கேயும் கிடைக்கல. இருக்குது, அவங்க கேட்குற ஃப்ளேவர் இல்லை, சாக்லேட் மட்டும்தான் இருக்குது. இப்போ கடைசியாக போன அடிச்சு என்ன வேணும், சாக்லேட் மட்டும் தான் இருக்குது அப்படின்னு கேட்ட பிறகு, சரி வேறு என்ன செய்ய, சாக்லேட்டு வாங்கிட்டு வான்னு சொல்லுவாங்க. பெரிய தொல்லை. அடுத்து இந்த ஸ்ட்ராபெரி பிரச்சனை. ஸ்ட்ராபெரி பிரச்சனை என்ன தெரியுமா, அவங்க என் ஃபோனில் சொன்னது ஸ்ட்ராபெரி, பேர் தெரியாது உங்களுக்கு மேக்ஸிமம். என்ன ஸ்ட்ராபெரி சொல்லியாச்சு, நம்ம என்ன செஞ்சாச்சு, ஸ்ட்ராபெரி வாங்கிட்டு வந்தாச்சு. வந்த பிறகு நான் பில்லு எடுக்காமல் வந்துட்டேன், அங்கே உள்ள பில்லு. இப்போ என்னாச்சுன்னா, இது கிடையாது வேறு, இந்த ஸ்ட்ராபெரி மாதிரி இன்னொன்று ஒரு பழம் இருக்கும், அது பேர் என்ன தெரியல, செர்ரி பழம் மாதிரி ரெட் கலரில் இருக்கும், அந்த பழம் தான் வேணும் அப்படிங்காங்க. அதுக்கு பேர் அவங்களுக்கும் தெரில, எனக்கும் தெரில. அப்போ ஃபஸ்ட்டே சொல்ல வேண்டியதானே, கடைசியில் அங்கே போயிட்டு அங்கே உள்ள ஆளுக்கு ஃபோன் அடித்து கொடுத்து அதை வாங்கியிருக்கு. அது என்னாச்சு, இப்போ காசு வந்து கிட்டத்தட்ட என் காசு இப்போ 1 கோடி அடி வாங்குது நம்ம செஞ்ச தப்புனால. அவங்க செஞ்ச தப்பு தான் சொல்ல போனால், ஸ்ட்ராபெரின்னு சொன்னாங்க, நான் ஸ்ட்ராபெரி தான் வாங்கிட்டு வந்தேன், கடைசியில் அது இல்லை எனக்கு தெரியாது, அதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. அங்கே தான் மாற்ற மாட்டாங்களே, பில் இல்லைன்னா மாற்ற மாட்டாங்க. அப்போ என்னாச்சு, அந்த பழத்தை வேறு என்ன செய்ய முடியும், தூரவை போட முடியும், நம்ம தான் வச்சுருக்கோம். அதையும் இன்னொரு பழம், அந்த குட்டி பழம், அதையும் வாங்கியாச்சு. அது வந்து ஒரு வித்தியாசமான பாக்ஸ், அது அது இருக்குது. இந்த பழம் பேர் என்னென்னு தெரியுமா, பார்க்க ஸ்ட்ராபெரி மாதிரி இருக்குல்ல, இது பேர் தெரிஞ்சால் கமாண்டில் விடுங்க. என்ன இந்த பழம் இப்போ ரிட்டனில் போய் மாற்றிட்டு வந்துருக்கு, இந்த ஸ்ட்ராபெரி இந்த கிடக்கு. அது என்ன செய்ய முடியும், ஒன்றுமே செய்ய முடியாது. ஸ்ட்ராபெரியை ரிட்டன் வாங்கலை, இவங்களும் வாங்க மாட்டாங்க, அப்போ தெரியாதுன்ட்டாங்க. இப்போ இந்த காசு அப்படி போயிருச்சு அவ்வளோதான். கிட்டத்தட்ட ஒரு தினார் நம்மளுக்கு என்ன செய்து அடி வாங்க, 260 ரூபா ரிட்டன் தருவாங்களா, தரவும் மாட்டாங்க, ஒன்றுமே செய்ய முடியாது. அவ்வளோதான், காசு போச்சு. போய் கேட்போம் நம்ம கடமைக்கு, கிடைச்சா உண்டு, கிடைக்கல அப்படின்னா ஹலாஸ் துற விட்டுருவோம். வண்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு. என்ன காரணம் அப்படின்னா, நம்ம வீட்டில் வந்து ஃப்ரிட்ஜு கிடையாது. கோழியை ஒரு இடத்த ஒரு வீட்டில் ஃப்ரெண்டு வீட்டில் கொடுத்துட்டு என்ன, அப்போ அவங்க ஃப்ரிட்ஜில் வைக்க சொல்லிவிட்டு நாங்கள் இப்போ ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். எங்கேனா ஆல்ரெடி நான் முன்னாடி வீடியோ போட்டிருக்கோம் இதை பற்றி, பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். தெரியுதா, முருங்கைக்கீரை அட்டை படம் வந்திருக்கு. என்ன கண்டிப்பாக நம்மளுக்கு இப்போ தேவை வந்து முருங்கைக்கீரை, அதை இப்போ எடுக்கணும். அதுக்காகத்தான் நம்ம வந்து நிற்கிது இப்போ முருங்கைக்கீரை. சத்தம் போட பறக்கணும் அப்படிங்கிற என்ன மெதுவாக என்ன என்ன ஏதுன்னு கடைசியில் பார்ப்போம், பறிச்சு முடிஞ்ச பிறகு. ஓகே, இது வந்து கரும்பு கீரை. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வண்டியில் ஏற போகுது, முடிஞ்சு போயிடுது நம்மளுடைய வேலை. ஓகே, கிளம்ப வண்டி தான். 10:40 குவைத்து டைம், வேலை முடிஞ்சு
நான் அப்பளே முடிஞ்சிருச்சு, முடிஞ்சு அப்படி அப்படி ஃப்ரெண்டோட அப்படி சுற்றி கித்தி அந்த கீரை எடுக்க போயிட்டு அப்படி அப்படி கொண்டாரு, அப்படி ஃபன் பண்ணிட்டு அப்படி வந்தாச்சு. வேலை முடிஞ்ச அவ்வளோதான், எடுத்து வந்து அப்படி படுக்க வேண்டியதுதான். காலைல ஒரு 6:10, 6:30 அலாரம் வச்சுருக்கு, அப்படி எஞ்சி காலைல அப்படி வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். நாளைக்கு ஸ்கூல், அதனால் இன்றைக்கி நம்மளுக்கு ஸ்கூல் ஊட்டி வரலை, நம்ம மேடமே எடுத்துட்டாங்க, அதனால் அது அப்படி கேன்சல் ஆகிடுச்சு. ரைட், ஓகே. நம்மளுடைய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட், என்ன சப்ஸ்கிரைப் போட்டுருங்க. என்ன ரைட், ஓகே, குட் பை.